மக்களே மக்களே வாருங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எம்எஸ் மணின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வைக்கில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொளுத்துங்க, அதுக்கப்புறம் அது மேலே நின்று அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சரி, நானும் அவனும் ஆன்லைனில் தான் கடந்தான், வாடா உள்ளே போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா தேங்காயில் தென்னமரத்தில் ஏறி தேங்காய்லாம் பொறிச்சிட்டு வரேன் அப்படின்னா, சேரா பொறிச்சிட்டு வா நான் அங்கிட்டு போகிறேன் அப்படின்னு கார்லாம் மொத்தமாக சேர்க்க போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொரு காராக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்லாம் அங்கே லாஸ்ட் ஜோனில் வந்து கொளுத்திக்கலான்னு பார்த்தா, அப்போ தான் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும். அது என்னென்னு பார்க்குறதுக்கு மறக்காம வெயிட் பண்ணுங்கள். நானும் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ரெண்டு மூணு நிறைய ஆட்டோ தான் இருந்துச்சு. டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றையாக பொறுக்கணும். நானும் அங்கே இது இருந்துச்சு, இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி எப்படியோ டக்கு டக்குன்னு நிறைய வண்டி சேர்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சான் யார் அப்படின்னு நானும் பார்க்கலான்னு பார்த்தா, சரி ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம், இது மேலே ஏதாவது அடிச்சு கிச்சு விட்டானா போச்சு அப்படின்ட்டு நாங்கள் அஞ்சு வீட்டில் போய்ட்டு ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும் பாருங்கள். அப்புறம் பார்த்தா அது ஆஃப்லைன் பட்டு, இதில் என்னால் ஆஃப்லைன் பட்டெலாம் வந்திருக்கு. சரி ஏதோ ஒன்று முதல்ல வண்டி சேப்போம் அப்படின்னு டக்கு டக்குன்னு வண்டியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் மாட்டு போட்டான், இதுக்கு மேலே இருந்தால் விளங்காது, நம்ம போய்ட்டு வண்டி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இவன் ஃப்ரெண்டு எப்படியும் ஆஃப்லைன் பட்டு எந்த காலத்துலேயே ஃப்ரெண்டாக இருக்குன்னு நானும் மாற்றி மாற்றி வண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து விட்ட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா லாஸ்ட் ஜோன் வேறு கொஞ்ச நேரத்தில் வர ஆரம்பிச்சு. நானும் என்ன பண்ணுறதே தெரியல, ஃபுல்லாக கஞ்சி போய் பீ மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. இல்லை கர்ணா கொஞ்சமாவது விட்றா ஏண்டா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நாங்களும் கொளுத்த ஆரம்பிச்சோம். இதுக்கு மேலே இருந்தால் சம்பவம் பெருசாகிரும், இனி விடக்கூடாது, கொளுத்திருங்களா அப்படின்னு. அப்போ மணி வந்துட்டான், சரி மணி கொளுத்து 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 அப்படின்னு எல்லாத்தையும் கொளுத்தி கிடந்தோம். அதுக்குள்ளே என்கிட்ட வந்து நான் அந்த சர்வே கேட்டு தான் வச்சுட்டு வந்தேன், அப்படி இருந்தால் அது வேலைக்கு ஆகலை. என்ன பண்ணுறது மக்களை, மெடிக்கெட் எடுக்காமல் விட்டுட்டேன், வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கணும்னு மொத்த மெடிக்கெட் எடுக்காமல் விட்டுட்டேன். என்ன பண்ணுறது, சரி ஏதோ ஒன்று சுத்து சுத்து அப்படின்னு டக்கு எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருந்தேன். ஏதோ அங்கிட்டு சுற்றி எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் கொளுத்தியாச்சு. நாங்கள் மொத்தம் எத்தனை வைக்கிள் கொளுத்தணும்னு சொல்லுங்கள், நான் கரெக்டாக இருக்கிற கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறேன், எத்தனை வைக்கிள் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதேமாதிரி அமௌண்ட் போட வேறு சொன்னாலும் நான் அதுக்குள்ளே டெத்து அவ்வளோதான், நான் ஆகிட்டேன். சரி அமௌண்ட் வேறு போடணும், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய மணி சொன்ன வந்து டாஸ்க் வந்து ஃபெயில் ஆகிரும் அப்படின்னு நானும் அந்த நாக் அவர் அந்த ரெண்டு செகண்டில் அமௌண்ட் போடுவேன். அதுதான் சிறப்பான சம்பவம் பாருங்க. எந்திரிப்பேன் ரெண்டு அமௌண்ட் போடுவேன் நாக்கு, மறுபடியும் எந்திரிப்பேன் ரெண்டு அமௌண்ட் போடுவேன் நாக்கு. ஐயோ சிரிப்பு தான் நாங்கள் அவன் ப்ரோ, அது கூட அமௌண்ட் போடணும்னா கூட விடு ப்ரோ, நான் அது பார்த்துக்கிறேன் அப்படின்னா, டே நீ சொல்லிட்டேன் நான் அதை செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை போட்டேன் பாருங்க. அங்கே இருக்கிறேன்டா நான், நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். இவன் சொன்னதுக்காக நான் இந்த லாஸ்ட் ஜோனில் எஞ்சி அமௌண்ட் போடுறேனே, அதுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.